அனைவருக்கும் வணக்கம். 12 நாடுகளில் இருந்து இந்தியா வர தடை, ஏன் என்ன காரணம் என்பதை பற்றி பார்ப்போம். கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக 12 நாடுகளில் இருந்து சுற்றுலா விசாவில் பயணிகள் இந்தியாவிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனா உள்ளிட்ட 60 மேற்பட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. மேலும் பலியானவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் கொரோனா வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சீனா, தென்கொரியா உட்பட சில நாடுகளில் இருந்து சுற்றுலா விசாவில் இந்தியா வரும் பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்களில் தீவிரமாக கண்காணிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு விமானத்தில் வரும் பயணிகளை கண்காணிக்கவும் தனியாக மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சீனா, ஹாங்காங், தாய்லாந்து, சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட 12 நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது எனவும், அந்த நாடுகளில் இருந்து சுற்றுலா விசாவில் பயணிகள் இந்தியாவிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவிலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதால் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது.